ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2020 போட்டியான தொடங்குச்சு. இதில் டாஸ் என்று நியூசிலாந்து அணியானது முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய நியூசிலாந்து அணியானது 20 ஓவர் முடிவெட்ட நிலையில 158 ரன்களை எடுத்தது. பிறகு களமிறங்கிய இந்தியாவின் துவக்க வீரர்களான சிகர் தவான் மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் சிறப்பான தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தனர். இந்த போட்டியில் இந்திய அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா 29 பந்துகளில் 50 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இதில் 4 சிக்ஸர் மற்றும் 3 பவுண்டரிகளும் அடங்கும். இதன் மூலமா இந்த போட்டியில மட்டுமே அவர் மொத்தம் 5 சாதனைகளை செஞ்சிருக்காரு. அது என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். சர்வதேச அளவுல T20 போட்டிகள்ல ஒரு வீரர் அதிக சிக்ஸ் அடிச்சவங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல் இடத்துல வெஸ்ட் இண்டீஸ் அணியை சேர்ந்த கெயில் மற்றும் நியூசிலாந்து அணியை சேர்ந்த கப்தில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தலா 103 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காங்க. இரண்டாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா, இவர் மொத்தம் 102 சிக்ஸர்கள் அடிச்சு இரண்டாவது இடத்துல இருக்காரு. அதே போல சர்வதேச அளவுல T20 போட்டிகள்ல அதிக ரன்கள் அடித்தவர் பட்டியல ரோஹித் சர்மா முதல் இடத்த பிடிச்சிருக்காரு. இவர் 2277 ரன்கள் எடுத்து முதல் இடத்துல இருக்காரு. இரண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா நியூசிலாந்து அணியை சேர்ந்த கப்தில் 2272 ரன்கள் அடிச்சிருக்காரு. மூணாவது இடத்துல பாகிஸ்தான் அணியின் வீரரான சோயப் மாலிக், இவர் மொத்தம் 2263 ரன்கள் அடித்து மூன்றாவது இடத்துல இருக்காரு. அதே போல இந்திய அணிக்காக இந்திய அணியை விட்டு வெளிநாட்டுக்கு சென்று T20 போட்டிகள்ல அதிக ரன்கள் அடித்த இந்திய பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கும்போது முதல் இடத்துல ரோஹித் சர்மா பிடிச்சிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா 1526 ரன்கள் அடிச்சு முதல் இடத்துல இருக்காரு. இரண்டாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி, இவர் மொத்தம் 1463 ரன்கள் அடிச்சு இரண்டாவது இடத்துல இருக்காரு. மூன்றாவது இடத்துல பாத்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா, இவர் மொத்தம் 1187 ரன்கள் எடுத்து மூன்றாவது இடத்துல இருக்காரு. அதே போல சர்வதேச T20 போட்டிகள்ல அதிக 50s அடிச்ச வீரர் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா 20 50s அடிச்சு முதல் இடத்துல பிடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இடத்துல கோலி 19 50s அடிச்சு ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தாரு. அதை ரோஹித் சர்மா முறியடிச்சிருக்காரு. இரண்டாவது இடத்துல கோலி 19 50s, மூன்றாவது இடத்துல நியூசிலாந்து அணியை சேர்ந்த கப்தில் 16 50s அடிச்சு மூன்றாவது இடத்துல இருக்காங்க. அதே போல T20 மேட்ச்ல இந்திய அணிக்காக அதிக கேட்சுகள் பிடிச்ச வீரர் அப்படின்னு பார்க்கும்போது முதல் இடத்துல ரெய்னா இருக்காரு. இவர் மொத்தம் இந்திய அணிக்காக 42 கேட்சுகளை பிடிச்சு முதல் இடத்துல இருக்காரு. அவருக்கு அடுத்ததா ரோஹித் சர்மா 34 கேட்சுகளை பிடிச்சு இரண்டாவது இடத்துல இருக்காரு. அவங்களுக்கு அடுத்த இடத்துல விராட் கோலி 33 கேட்சுகளை பிடிச்சு மூன்றாவது இடத்துல இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.